மின்பாபு சார்பான கேள்வி ஒன்று சொல்ற நோட் பண்ணிக்கணும். மின் ரசாயன கலன் தொடர்பான கேள்வி ஒன்று போட்டிருக்கேன், 2011 பாஸ் பேப்பர் கேள்வி. அதில் மட்டும் செய்து பாருங்க. நாங்கள் இந்த மின்பாபு கேள்வியை பார்த்துட்டு மட்டும் காயம் சரி. சிறிதளவு NA2SO4 அடங்கிய சைபர் தசம் 1 சைபர் சைபர் மூல் டெசிமீட்டர் -3 சைபர்சம் உண்டா? சைபர்சம் 1 சைபர் சைபர் மூல் டெசிமீட்டர் -3 நீர் C2SO4 அதாவது செப்பு சல்வேட் நீர் கரைசல் என்பதை இவ்வாறு எழுதப்படும். நீர் C2SO4 கரைசலின் நீர் C2SO4 கரைசலின் நூறு சென்டிமீட்டர் கனம் ஆனது இது சுத்தமான ஒவ்வொன்றும் பத்து தசம் சைபர் கிராம் ஒவ்வொன்றும் 10 சைபர் கிராம் திணிவுள்ள கொப்பர் சீஜு கொப்பர் மின்வாய்களை உபயோகித்து மின்பகுப்பு செய்யப்பட்டது மின்பகுப்பு செய்யப்பட்டது. இப்பரிசோதனையில் 300 மில்லி ஆம்பியர் மின் மேலும் 9.65 நிமிடங்களுக்கு
செலுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது. இப்பரிசோதனையின் முடிவில் முடிவில் கதோட்டின் திணிவு யாது? கதோட்டின் திணிவு, இந்த பரிசோதனை முடிய கதோட்டின் திணிவு என்னன்னு கேட்டு, இப்பரிசோதனை முடிவில் கதோட்டின் திணிவு யாது? பி, அனோட்டின் திணிவு யாது? சி, கரைசலின் Cu2+ அயன்களின் செறிவு. ஆகியவற்றை கணிக்க தரவு ஒரு மூல் இலத்திரங்களின் ஏற்றம் தொண்ணூற்றாறாயிரத்தி ஐநூறு கூலம். செப்பின் சாரட திணிவு 63.5. சரிதானே? முதல்ல மின்பகுப்புக்குரிய படத்தை போடுங்க. இந்த கேள்வியில படம் தேவையில்லை, படத்தை போட்டீங்கன்னா அனோட் கதோட்டின் தாக்கங்களை விளங்கிக் கொள்வீர்.
நாங்கள் சாதாரணமாக சப்பு சல்பேட் கரைசலை சப்பு மின்வாய்ப்பு மின்வகத்திருக்கிறோம். அளவீட்டு ரீதியில தரவுகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே மின்பகுப்புக்குரிய ஒரு படத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கேட்ட வேலைக்கு கூட கொடுக்கணும். நான் மின்பகுப்பு கொஞ்சம் தெளிவா இருக்கட்டும் என்ற காண்டி மின்பகுப்புக்குரிய எளிய கோட்டு வரி படத்தை போடுறோம். இரண்டு செப்பு மின்வாய்கள், அதனுடைய திணிவு 10 கிராம் என்று சொல்லி இருக்கு. ஒவ்வொரு செப்பு மின்வாயினின் தொடக்க திணிவு தெரியும், 10 கிராம். தொடக்க திணிவு 10 கிராம். ஒரு மின்பகலம், இதுவும் 10 கிராம். மின்பகு பொருள் செப்பு சல்பேட், நீர் செப்பு சல்பேட் என்றால் செப்பு சல்பேட் கரைசல். இதைத்தான் நாங்கள் சிஜிஎஸ்ஓர் அக்வஸ்ட் என்று சொல்றோம். இதனுடைய செறிவு 0.03 dB-3. இந்த படம் எல்லாம் நீங்கள் கீரோன்னு அவசியம் இல்லை, ஆனா கீர்னீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இது ஒரு மின்பகலம். ஆகவே வெளியில இருந்து மின்னோட்டத்தை வழங்கினாதான் அரோட் கதோட்டை கண்டுபிடிக்கலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் ரிடக்ஷன் கதோ ரெட் கட், இந்த மின்வாயில தாழ்த்தல் நடக்கும், அந்த மின்வாய் கதோ. இந்த மின்வாயில தாழ்த்தல் நடக்குதா எடுத்துக்கொண்டால் நீர் ஐங்கிலும் இங்க வரும். ஆகவே மின்கலத்தின் மறைமுனைவோட இந்த மின்வாயை இணைப்போம். இந்த மின்வாயம் மின்கலத்தின் மறைமுனைவோட இணைப்போம். இந்த மின்வாயம் மின்கலத்தின் நேர்முனைவோட இணைப்போம். அது இப்ப உங்களுக்கு இது மறை மின்வாய். இந்த மின்வாயில Cu2+ அயன்கள் எலக்ட்ரான்களை ஏற்று படியும். தாழ்த்தம் நடக்கிறாலும் இந்த மின்வாய் கேதோ. அப்ப கேதோட்டுல திணிவு அதிகரிக்கும் என்ற தகவல் உங்களுக்கு இப்ப விளங்கி. மின்வாய் பொருள் அனோட்டின் ஒரு உப்பு கரைசலாக இருக்கும், மற்றது செப்பு கரையக்கூடியது. ஆகவே அனோட்ல வந்து ஒட்சியேற்றம் நடக்கும். இப்ப இந்த மின்வாயில Cu சாலிட் Cu2+ ஆக கரையும். உங்களுக்கு விளங்க வேண்டிய ரெண்டு விஷயம், இப்பரிசோதனையின் முடிவில் கதோட்டின் திணிவு தான் கேட்டிருக்கு, அனோட்டின் திணிவு கேட்டிருக்கு. கதோட்டின் திணிவு அதிகரிக்கும், மேலும் செப்பு படியுது, பத்தை விட கூடவா இருக்கு. மின்கோபிட்ட முடிவில் அனோட்டின் திணிவு குறையும், ஏன் கரையுது. அதுல நீங்கள் தெளிவா இருக்கும். சாதாரணமாக செப்பு படிகிற கேள்விதான், இந்த கேள்வியில கதவட்டின் திணிவு கேட்டிருக்கு. அப்ப ஆரம்ப திணிவோட இறுதி திணிவை கூட்டித்தான் நாங்கள் போட வேணும். அனோட் வந்து கரையும், கதோட்ல படியும். ஆகவே நேரத்தோட அனோட்டின் திணிவு குறையும், கதோட்டின் திணிவு கூடும். மின்பகுப்பின் முடிவில படிஞ்ச திணிவு அதிகரிக்கும், கரைஞ்ச திணிவு குறையும். படிகிற திணிவும் கரைகிற திணிவும் சமனாத்தான் இருக்க போதேன், ஒரே கரம் தான். இங்க எவ்வளவு படிதோ அது அளவுக்கு கரை. இனி நீங்கள் படிகிற திணிவு சமன், சமவலு திணிவு, இப்ப வலுவளவு 2, பரடே மாறலி 96,500 கூலம் சமன்பாட்டு எழுதினீங்கன்றாலும் நல்ல அளவுக்கு எத்தினாங்க முழங்காதான். படிஞ்ச திணிவு சிமோலம் எடுத்தானு W எடுத்தானு, இது சமன். சாரணு திணிவின்கள் வெல்லுவளவு ஃபெரடே மார்க் வேற I × T இன்னோட்டம் தந்திருக்கு, நேரமும் தந்திருக்கு.
சொத்தின் சாரணத்தினிவு 63 வருஷம் 5 என்று தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் 64 போட கூடாது. சரியா? இது கூலம். ஒரு மூல என்பதால கூலம். இதுல மின்னோட்டம் தந்திருக்கு 9.65 சாரி மின்னோட்டம் 100 300 மில்லி ஆம்பியர் 300 மில்லி ஆம்பியர் 10^3 ஆம்பியர். அதே போல நேரம் வந்து 9.65 நிமிடம். 9.65 × 60 செகண்ட் என்று வரும். 9.65 × 60 செகண்ட். சுருக்கினீங்க என்றால் படிஞ்ச திணிவு கிடைக்கும். இது நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி கேள்விதான். இதுல இருந்து நீங்கள் படிஞ்ச திணிவை காணலாம். இத சுருக்க 57.15 தர 10^3 கிராம் என்று 10.0 கிராமோட இதை கூட்ட போறோம். ஆகவே நாங்கள் இதையும் கிராம் ஆக்குவோம். ஆகினால் 0.57 × 5 என்று இங்க மின்பகம் சரியும் 3.4 இருக்கிறதால மெகது இதோட கூட்டுறதுக்கு அங்காலே ஆளும் தேவையில்லை தானே. நாங்கள் இதோட லிமிட் பண்ணி கொள்ளலாம். 3 தசத்தோடு இதுல 1 தானே வருது. அப்ப படிஞ்ச தெரிவு 0.57 × 5 கிராம் இதுதான் படிஞ்ச தெரிவு. 0.57 × 5 கிராம் உங்களை கேட்டது இது இல்ல கேள்வி. உங்களை கேட்ட கேள்வி இந்த 0.57 × 5 கிராம் இல்ல. மின்பகுப்பின் முடிவில் கதோட்டின் திணிவு அனோட்டின் திணிவு கரசலின் Cu2+ அயன்களின் சரிவு. ஆகவே கேட்ட வேலைக்கு விட கதோட்டில் ஏற்கனவே 10 கிராம் இருக்கு. கதோட் ஏற்கனவே 10 கிராம் திணிவுடைய செப்பு. அதுல 0.57 × 5 கிராம் வந்து படிக்குது. அப்ப மின்பகுப்பின் முடிவில் கதோட்டின் திணிவு அதிகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். அது என்ன திணிவாக இப்ப இருக்கும் என்று என்றால் ஆரம்பத்தில் இருந்த கதோட்டின் திணிவுல இருந்து படிஞ்ச திணிவை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த திணிவோடு இப்ப இருக்கிற திணிவை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். இப்ப கதோட்டின் திணிவு இதையும் இதையும் கூட்டினாச்சே. இப்ப 10.0 × 5 கிராம் இதுதான் மின்பகுப்பு முடிஞ்ச அப்புறம் கதோட்டின் திணிவு. அனோட்டின் திணிவு என்ன நடக்கும்? குறையுதல் கரைதல். எவ்வளவு குறையும்? இதே அளவு குறையும். ஒரே அளவு மின்னோட்டம் தானே. இப்ப கரைஞ்ச அளவும் படிஞ்ச அளவும் ஒன்று கொண்டு சமனாயிரும். 10 கிராம் ஆரம்ப திணிவு அதுல இருந்து 0.57 × 5 கிராம் வந்து குறையும். ஆகவே மின்கோப்பு முடிஞ்ச அப்புறம் அனோட்டின் திணிவு குறையும். அது 9.94 கிராமாக இருக்கும். 9.94 கிராமாக இருக்கும். இப்ப மின்பக கரைசல்ல நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்பேட் நீர் கரைசல் மின்பகப்படும் போது கரைசல் இந்த நிறம் நீங்காதுன்னு சொல்லு. ஏனென்றால் படுகிற செப்பு இங்க கரைஞ்சி உருவாகும். படுகிற செப்பு கரைஞ்சு உருவாகும். சடத்துவ மின்வாய்களை பயன்படுத்தி இருந்தால் நீர்க்கரசல இருக்கிற செப்பு தான் என்ன செய்யும்? படி. அப்ப நிறம் வந்து நீங்கும். மின்வாப்பின் முடியல நிறம் நீங்கும். அப்ப கரைஞ்ச தெளிவும் படிஞ்ச தெளிவும் சமன் என்று சொன்னால் நீர்க்கரசல் நிலையில இருக்கிற Cu2+ சரிவும் மாறாம இருக்கு. சைவரசம் 1 mol·3 ஆகிறது. மூன்றாவது கேள்விக்கு கூட கரைசலில் Cu2+ அயன்கள் சரிவு
சைவர் ரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ மாறாமல் இருக்கு. சைவர் ரசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ மாறாமல் இருக்கு. இதுல நாங்களே இந்த கல்லில புதுசா பயன்படுத்தினாங்க. மின்பகுப்புல படிக்கிறது நிவப்படி தொடர்பட்டிருக்கு மட்டும் பரடே இந்த மின்பகுப்பு விதியை பயன்படுத்தி கழிச்சலாம். பரடே இந்த மின்பகுப்பு விதியில படிஞ்ச துணிவு வந்து ரசாயன சமவலு மின்னோட்டத்தின் அளவு, அதாவது ஏற்றத்தின் அளவு, மின்கணியத்தின் அளவு என்று பரடே மாறலி என்ற தொடர்பை பெற்றோம். அதுல தந்திருக்கு செப்பன்னு சொல்லி இருக்கு, அதுல வளவளவு தெரியும், மின்னோட்டம் தந்திருக்கு, நேரம் தந்திருக்கு, பரடே மாறலு தந்திருக்கு. படிஞ்சது நிவ காணும் மின்பகுப்பில எங்களுக்கு தெரியுதுனாலே கதோட்டுல படிதல் நடக்கிறதால கதோட்டின்ற தெளிவு அதிகரிக்கு. அதோட்டு ஒரு சடத்துவம் மின்பாயிண்டா அது மாறாது. ஆனா இது கரையக்கூடிய செப்பு மின்பாய், அப்ப செப்பு கரை, அப்ப செப்புல ஒற்றியர் நடக்கும், கதோட்டுல தாழ்த்தல் நடக்கும், இந்த திணிவு குறையும். அதனாலதான் மின்பகுப்பின்ற முடிவுல அனோட்டின்ற திணிவு பத்துல இருந்து கரைஞ்ச திணிவை கழிச்சிருக்கோம். கதோட்டுல திணிவு அதிகரிக்கும், ஆரம்பத்துல இருந்த திணிவோட படிஞ்ச திணிவை கூட்டி இருக்கு. இன்னொரு விஷயம், செப்பு சல்பேர் கரைசல செப்பு மின் வாய்களை பயன்படுத்தி மின்பாக்க நாங்கள் அங்க பண்பர் ரீதியாக சொன்னாங்க நிறம் நீங்காதுன்னு சொல்லி. அதை அளவு ரீதியாக நீங்க பார்க்கலாம். இங்க படிஞ்சது நீவும் இங்க கரைஞ்சது நீவும் ஒன்று கொண்டு சம. ஆகவே நீர்க்கரசல்ல இருக்கிற சி டூ பிளஸ் என்ற சரிவு மாறாது. நீர்க்கரசல்ல இருக்கிற சி டூ பிளஸ் என்ற சரிவு மாறாது. சரிவு சைவர்சம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகவே இருக்கும். அளவர் ரீதியாக நீங்கள் உணரலாம். இங்க படிஞ்சதும் இங்க கரைஞ்சதும் ஜம். இப்ப இந்த கேள்வி முடியல, இந்த கேள்வி முடியல. இதுண்ட ரெண்டாவது கேள்வி இருக்கு. இதுண்ட ரெண்டாவது கேள்வி என்னண்டா, இந்த நூறு சென்டிமீட்டர் கரம் மின்பகரசல் இருக்குதானே, இதுக்குள்ள இந்த சந்தர்ப்பத்துல மின்பாபு முன்னூறு மில்லி அம்பியர் மின்னோட்டத்தை ஒன்பது தசம் ஆறு அஞ்சு நிமிடத்துக்கு செலுத்தி மின்பாப செய்துட்டியான். இப்ப இந்த கணத்துல, இந்த கணத்துல முதலாவது சந்தர்ப்பத்துக்கு மின்பாபு முடிஞ்ச கணத்துல கேள்வி இருக்க கவனிங்க. மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில், அந்த முடிவில்தான் நிபந்தனைகளில் அமைப்படி இருக்கு முடிவில், சரியா? மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில் மின்பகு பொருளின் கரைசலுக்கு நூறு சென்டிமீட்டர் கன நீர் சேர்த்து குழுக்கப்பட்டது. இதுக்குள்ள என்ன செய்யறாடா, இந்த இந்த சந்தர்ப்பம் முடிஞ்ச அப்புறகு ஒரு நூறு சென்டிமீட்டர் கனம் காட்சி வருத்த நீர் சேர்த்து குழுக்கிறானா, சரியா? காட்சி வருத்த நீர் சேர்த்து குழுக்கப்பட்டது. பிறகு முன்னூறு மில்லி அம்பியர் மின் மேலும் ஒன்பது லட்சம் ஆறு அஞ்சு நிமிடங்களுக்கு செலுத்தி மின்பகுப்பு செய்யப்பட்டது. இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில், அதாவது ரெண்டாவது இந்த முடிவில், கதோட்டின் திணிவு, அனோட்டின் திணிவு, கரசலில் சீட்டுப்பள செறிவு ஆகியவற்றை உத்தறிகள் என்று சொல்லியிருக்கு. ரெண்டாவது கணக்கெண்ணும் கணிக்கும் இனக்கடாத யோசிச்சு சொல்லு என்று கேட்டு, சரியா? அப்ப கேள்வி எழுதி கொள்ளுமோ, இந்த மூன்று கேள்வியை திருப்பி கேட்கிறான். இது முதலாவது கேள்வின்னு சொன்னா, இது ரெண்டாவது கேள்வி. மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில், மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில் மேலே ஒன்றில் விவரித்த பரிசோதனையின் முடிவில்
மின் பகு பொருளின் கரசலிற்கு நூறு சென்டிமீட்டர் கனம் நீர் சேர்த்து கலக்கப்பட்டு நீர் சேர்த்து கலக்கப்பட்டு 300 மில்லியம்பியர் மின் மேலும் 9-6-5 நிமிடங்களுக்கு செலுத்தி மின் பகுப்பு செய்யப்பட்டது மின் பகுப்பு செய்யப்பட்டது இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில் இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில் இந்த மின்பகுப்பு பரிசோதனை முடிவில் திருப்பியும் அதே கேள்விதான். கதோட்டின் திணிவு அனோட்டின் திணிவு கரைசலில் Cu2+ இன் செறிவு ஆகியவற்றை உய்த்தறிக முதலாவது மின்பகுப்பு முடிந்த பின்
கதோட்டின்ற துணிவு அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தியிருக்க கதோட்டின்ற தொடக்க துணிவு என்பது 10 கிராம் இல்லை முதல் ஒரு 9.65 நிமிடங்களுக்கு மின்போப்பிட்டார் கேள்விய வடிவாசி கதோட்டின்ற துணிவு அங்க 10.57 கிராம் அனோட்டின்ற துணிவு 10 கிராம் இல்லை அதுல கரைஞ்சிட்டு முதல் ஒரு 9.65 அப்ப 9.43 கிராம் இதுதான் தொடக்க துணிவு இந்த கணத்துல இதுக்கு 100 சென்டிமீட்டர் கன நீர் சேர்க்கப்படுது குறுக்கப்பட்டதான் இதாக்கி இருக்கிறாங்க அதே 300 மில்லி அம்பியர் மின்னோட்டத்தை அதே நேரத்துக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் மின்வ பொருள் கூடாக மின்னோட்டத்தை செலுத்தினால் கதோட்டில படியும் அனோட் மேலும் கரையும் அப்ப அனோட்டின் துணிவு இன்னும் குறையும் கதோட்டின் துணிவு இன்னும் கூடும் இதை விட கூடும் அதான் உத்தரிய சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த சமன்பாட்டை வரைய பாருங்க இந்த சமன்பாட்டுல படிக்கிறதா செப்பு அதுண்ட சாரண துணிவு மாறாது செப்பின் வலவளவு 2 தான் ஃபெரடே மாறலி ஒரு மாறலி மின்னோட்டத்தின் அளவு I into T மாறலண்டா படிஞ்ச துணிவு மாறாது ஃபெரடேன்ற விதியில எம் நேர்வீத சமன் கியூ என்று சொல்லியிருக்கோம் அவ இங்க செலுத்தின மின்னோட்டத்தின் அளவு மாறல அதே 300 அம்பியர் மின்னோட்டம் அதே நேரம் அப்ப I into T வந்து கியூவுக்கு சமன் அப்ப கியூ வந்து I into T ஆகவே படிகிற துணிவு மாறாது அப்ப நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை இதுல மென்ஷன் பண்ணினா காணும் செலுத்தப்பட்ட மின்கணியம் மாறவில்லை ஆகவே படுகிற திணிவும் அதற்கு சமனாக இருக்கும் முதலாவது சந்தர்ப்பத்துல யோசிப்பா முதலாவது இப்ப 2 சமன்பாட்டை பிறகு முதலாவது சந்தர்ப்பத்துல 5.7 கிராம் படிக்கிறது அது நீங்க கணிச்சனி சரியா சார் மூலக்கூட்டு திணிவு மாறாது வெளிவளவு மாறாது ஃபெரடே மாறலி மாறாது மின்னோட்டம் மாறல டி மாறல இப்ப உனக்கு எவ்வளவு படிக்குதுன்னு தெரியாது சரி எம்மண்டே வச்சுக்கணும் இப்பவும் சார் மூல குட்டுத்தின் எம் தானே வலுவளவு 2 தானே ஃபெரடே மாறலி எஃப் தானே மின்னோட்டம் வை தானே டி தானே இதெல்லாம் தவன் இது இதுக்கு தவன்டா இது இதுக்கு தவன்டா இது இது மின்னு சமனாக இருக்கு இது ஃபெரடே என்ற முதலாவது விதியை தானே சொல்லு சரியா மின்வாயில விடுவிக்கப்படுகின்ற அளவு தாக்கத்தின் அளவு வந்து செலுத்தப்படுகின்ற மின்னோட்டத்தின் மின்கணியம் மின்கணியம் கியூவுக்கு நேர்வீத சமன் சொல்லுது அவ கியூ மாறலண்டா படிக்கிறது நீ மாற அப்ப நீங்கள் கரசல ஐதாக்கின என்ன கரசல சரிபாக்கின என்ன கியூவோட நேரடியாக தொடரப்பட்டிருக்கு சரியா ஆக அடுத்த 9.65 நிமிடங்கள்ல இதே அளவு திணிவு படியும் அப்ப கதோட்டின் திணிவு மேலும் அதிகரிக்கும் 5.57 கிராம் அதிகரிக்கும் அனோட்டின் திணிவு மேலும் குறையும் 5.57 கிராம் ஆலேயே குறையும் சரியா கதோட்டின் திணிவும் அனோட்டின் திணிவும் மேலும் குறை அப்ப உங்களுக்கு இப்ப கதோட்டின் திணிவு 10.57 5.57 கூட்டுறதுக்கு சமனாக இருக்கு அவ ரெண்டாவது நியமிட்டு மின்பகுப்பின் முடிவில் கதோட்டின் திணிவு உங்களுக்கு 10.114 கிராமாக வரும் இந்த இதே விதையும் கூட்ட அனோட்டின் திணிவு மேலும் குறையும் அது 9.94 5.57 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும் அதாவது 9.886 கிராமாக இருக்கும் இப்ப கரசல்ல C2+ இந்த செறிவுக்கு என்ன நடக்கும் என்றுதான் கேள்வி கரசல்ல இருக்கிற C2+ இந்த அயனுக்கு என்ன நடக்கும் மீரா கரசல்ல இருக்கிற C2+ இந்த அயனுக்கு என்ன நடக்கும் செறிவு மாறாதா அது ஜெனரல் ஃபார்முலா தானே ஒரு கரைசலுக்கு கரைப்பானை சேர்த்தா என்ன நடக்கும் கரையத்தின் செறிவு குறை அப்ப ஏற்கனவே 100 சென்டிமீட்டர் கரைசலுக்கு இன்னொரு 100 சென்டிமீட்டர் நீர் சேர்க்கிறீங்க அவ C1V1 C2V2 தான் ஐதாக்கத்துல செறிவு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் குறை அவ இந்த கேள்வியில
CO2+ இந்த சார் இங்க கரஞ்சதும் படிஞ்சதும் சமன் சரி கரஞ்சதும் படிஞ்சதும் சமன் அது சரி ஆனால் ஐதாகத்தால என்ன செய்யும் CO2+ இந்த சரிவு குறையும் ஆகவே கரைசலின் புதிய சரிவு C1V1 = C2V2 நூறு சென்டிமீட்டர் கனத்துல சைவரசம் உருவமாக இருந்தது இப்ப 100 சென்டிமீட்டர் கன நீர் சேர்த்து 200 சென்டிமீட்டர் கன கரைசலாக கனவளவு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு புதிய சரிவு சைவரசம் சைவர் 5 mole decimeter -3 சைவரசம் சைவர் 5 mole decimeter -3 ஆகும் இந்த கேள்வியில கணக்க தத்துவம் இல்லை அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் இல்ல மூன்றாவது கேள்வி ஒன்று சரியா இல்ல மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியை நோட் பண்ணி கொள்ளுங்க இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா PB2+ CU2+ ஆகியவற்றை கொண்டிருக்கும் PB2+ CU2+ ஆகியவற்றை கொண்டிருக்கும் கரைசல் ஒன்றிலிருந்து PB2+ CU2+ ஆகியவற்றை கொண்டிருக்கும் கரைசல் ஒன்றிலிருந்து PB2+ அயனை மாத்திரம் இறக்குவதற்கு இரண்டாம் மின்னிறக்கஞ்சேரல் மாத்திரம் இறக்குவதற்கு மாத்திரம் இறக்குவதற்கு மின்னிறக்கம் செய்கிறது டிஸ்சார்ஜ்
மின் வகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? மின் வகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? மின் வகுப்பு ஒரு சிறந்த முறையாகுமா? உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு கரைசல்ல பிபி டூ பிளஸ் இருக்கு, சிஜி டூ பிளஸ் இருக்கு. பிபி டூ பிளஸ் பிரிக்கிறதுக்கு மின் வகுப்பை நாங்கள் பயன்படுத்தலாம் கேட்டிருக்கோம். அவங்க நல்லவங்க, உங்களுக்கு அதுக்கு அழுத்தம் தந்திருக்கிறாங்க. சிஜி டூ பிளஸ் தாழ்த்தல் அழுத்தம் வந்து சக சைவதசம் மூன்று நாலு. அதே மாதிரி பிபி டூ பிளஸ் தாழ்த்தல் அழுத்தம் உங்களுக்கே ஓரளவு விளங்கும். சய சைவர்சம் ஒன்று மூன்று, சய சைவர்சம் ஒன்று மூன்று தாழ்த்தல் பிபி டூ பிளஸ் தாழ்த்துவதற்கு தாழ்த்தல் அழுத்தம் சய சைவர்சம் ஒன்று மூன்று, சியு டூ பிளஸ் சக சைவர்சம் மூன்று நாள். இந்த மின் வகுப்பை பயன்படுத்தி சியு டூ பிளஸ் நாங்கள் பிரிச்செடுக்கலாம் தான் கேள்வி. சரியா? என்னண்டா கவனிச்சு கொடுக்கும், என்ன நடக்கும் இந்த கரைசலுக்குள்ள மின்பவ பூஜை தான் என்ன நடக்கும்? சியு டூ பிளஸ் தான் படிக்குமே தவிர பிபி டூ பிளஸ் படியாது. ஏன்? தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்பாய் சியு டூ பிளஸ், இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியது சியு டூ பிளஸ், பிபி டூ பிளஸ் இல்லை. அப்ப இல்லை, காரணம் மின் ரசாயனத்தோடு செப்பு மின்பாய்க்கு மேல் பிபி மின்பாய் உண்டு. அல்லது பிபி டூ பிளஸ் இந்த தாழ்த்தல் அழுத்தத்திலும் பார்த்தா சியு டூ பிளஸ் தாழ்த்தல் அழுத்தம் கூட. எனவே முதலில் சியு டூ பிளஸ் தான் மின்னிறக்கம் அடையும். அப்ப உங்களால பிபி டூ பிளஸ் பிரிச்செடுக்க முடியாது. அப்ப இந்த கேள்வியில இருந்து நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு சொல்றோம். என்னன்னு சொன்னால், இதே மின்வாய், சரியா, இதே மின்வாயில பிபி டூ பிளஸ் தானே பிரித்தெடுக்க முடியாது, சியு டூ பிளஸ் பிரிச்செடுக்கலாம் தான். இந்த கரைசல்ல இருக்கிற பிபி டூ பிளஸ் படிவு வீழ்த்துவதற்கு தான் மின்பவப்பொரு பொருத்தமான முறை இல்லை. ஆனா சியு டூ பிளஸ் படிவு வீழ்த்துறதுக்கு மின்பவப்பொரு பொருத்தமான முறை தான் இல்லை. அதான் நாங்கள் சொல்றோம், மின் ரசாயன தொடர்ந்து அனுகூலங்கள்ல நாங்கள் குறிப்பிடோம் என்னென்னா, தூய்மையற்ற உலோகங்களை தூய்மையாக பிரித்துக் கொள்ளலாம். இப்ப செப்பன்ற இந்த உலோகம் தூய்மையா இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு உலோகத்தோட சேர்ந்திருந்தால் இந்த மின்பவப்பு செயற்பாட்டில் என்ன செய்யும்? இதுல இருக்கிற செப்பு கரைஞ்சு 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 கரைசலுக்கு வரும், கரைசல்ல இருக்கிறது படிஞ்சு தூய்மையா வரும். அப்ப கதோட்டில தூய செப்பு மட்டும் படியும். அப்ப இந்த கோல்ல இருந்த செப்பை தூய்மைப்படுத்துவதற்கு நாங்கள் மின்பவப்பு ஒரு முறையாக கையாளலாம். சரிதான். இப்ப இதுல காரணம் சியு டூ பிளஸ் இலகுவாக தாழ்த்தப்படும், பிபி டூ பிளஸ் விட சியு டூ பிளஸ் இலகுவாக தாழ்த்தப்படும். மின் ரசாயன தொடர்ல பிவி மேலே இருக்கு, கீழே சியு இருக்கு. சரிதான். அதால இந்த கேள்விக்கு பொருத்தமற்றது. உமது விடைக்கான காரணத்தை தருகிட்டு கேட்டுங்க. சரியா? உடைக்கு காரணம் கொடுக்கறதென்றால்
பெரிய பில்டப் ஆகி இருந்தெல்லாம் எழுத தேவையில்லை. பாருங்க நீங்கள் அதுக்கு காரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன இந்த ஆன்சர் வந்து சரியா இல்லை. காரணம் பிபி ஆனது செப்பின் மேல் மின்னசார தொடரில் உள்ளது. இவ்வளவுதான் விளக்கு. பிபி ஆனது உடைய பிபி ஆனது மின்ரசாயன தொடரில் செப்பிற்கு மேல் உள்ளது. அப்ப மிச்சத்தை நீயே விளங்கி கொள்ளன்ற மாதிரிதான் மேலே இருக்கிற மின் மின்பா இது அயன்களை இலகுவாக தாழ்த்த முடியாது. சரி, அப்ப மின்ரசாயன தொடரின் அனுகூலம் கொஞ்சம் தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுல ஒரு அனுகூலம் தான் இந்த கேள்வி. ஒரு தூய்மையற்ற உலோகத்துல குறித்த கூற மட்டும் என்ன செய்யலாம் என்றால் மின்பகுப்பு முறையால பிரிச்செடுக்கலாம். கேள்வி எழுதி கொள்ளுங்க. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுங்க. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுங்க. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுங்க. மின்ரசாயன தொடரின் அனுகூலங்களை குறிப்பிடுங்க. ஒன்று, ஒன்று மின் கலம் ஒன்றில் பயன்படும் மின்வாய்களை அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். மின்ரசாயன தொடர்ல மேலே இருக்கிற மின்வாய் அனோட், கீழே இருக்கிற மின்வாய் கேதோட். அந்த மாதிரி மின்ரசாயன கலம் ஒன்றில் பயன்படும் மின்வாய்களை அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். அனோட் கேதோட் என அடையாளப்படுத்த முடியும். பொருத்தமான உலோகங்களை, இரண்டாவது பொருத்தமான உலோகங்களை மின்கலத்திற்கு தெரிவு செய்யலாம். ஒரு மின்கலத்திலே அதிக மின்னோட்டத்தை பெற வேணும் என்றால் எந்த ரெண்டு மின்வாய்களை தெரிவு செய்ய வேணும் என்று பார்க்கலாம். பொருத்தமான உலோகங்களை மின்கலத்திற்கு தெரிவு செய்யலாம்.
மூன்றாவது தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்கானதாம். தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்கானதாம். தாக்குத்திறன் கூடிய உலோகங்களை இனங்கானதாம். கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்ய முடியும். இவங்களை சொல்லியிருக்கு, இரும்ப பாதுகாக்கிறதுக்கு மின்கசாயனத்தோடு உள்ள மேலே இருக்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்தி முலாமிட்டு இரும்பை கதோட்டாகவும் அதுக்கு மேலே இருக்கிற உலோகத்தை அனோட்டாகவும் வச்சிருந்தால் இது சிறந்த பாதுகாப்பா இருக்கும். கதோட் பாதுகாப்புன்னு சொல்றது, வெடிப்புகள் ஏற்பட்டாலும் சட்டன் தான் ஒட்சியேற்றப்படுமே தவிர இரும்பு ஒட்சியேற்றப்படாது. அப்ப இரும்பு வாளி பாதுகாப்பாக இருக்கும். இது கதோட் பாதுகாப்பு. அதுதான் கல்வனைஸ் படுத்தலன்னு சொல்றது. வல்கனைஸ் படுத்தல்ன்றது ரப்பருக்கு கந்தகம் சேர்த்து ஹீட் பண்றது. இது கல்வனைஸ் படுத்தல், இது பாதுகாப்பு கூட. இத கதோட் பாதுகாப்புன்னு சொல்றது. இங்க சட்டன் தான் தான் ஒட்சியேற்றப்படும். இரும்பு அரிக்கப்படாமல் சட்டன் தண்ணி ஒட்சியேற்றப்படும். அப்ப சட்டன் முடியும் வர இரும்புல ஒட்சியேற்ற நடக்காது. அதனால சட்டனுக்கு பேர் அர்ப்பண உலோகம் என்று சொல்றது. அப்ப இரும்ப பாதுகாக்கிறதுக்கு சில நேரத்துல வெள்ளியையும் பயன்படுத்துவாங்க. வெள்ளியம் மின்கசாயனத்தில் உள்ள இரும்பு மேலே இருக்கு, வெள்ளியம் கீழே இருக்கு. இது அனோட், இரும்பு வந்து அனோட்டாக இருக்கு. அப்ப அனோட் பாதுகாப்புன்னு சொல்றது. தற்காலிகமாக குறைந்த நாட்களுக்குரிய இந்த வேலை செய்வாங்க லாப நோக்கங்கள். இரும்புக்கு மேல ஒரு உலோகத்தை பூசி விட்டுவாங்க, பலிவான உலோகத்தை பூசுவாங்க, அல்லது இலகுவாக பூசக்கூடிய செலவு குறைஞ்ச வேலை வந்து பார்ப்பாங்க. எதுவரைக்கும் இது பாதுகாக்கப்படும் என்றால் இந்த உலோகம் பொறுமாமல் உடையாமல் இருக்கும் வரைக்கும் இது பாதுகாக்கப்படும். ஒரு சின்ன கீறல் விழுந்து வழி நீர் தொடுகை அடையமாக இருந்தால் இரும்பு இரும்பு கலகலண்டு ஒட்சியேற்றப்படும். ஏன் அனோட் அப்ப உடல கருத்து போடும். இந்த டின் பால் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், அதுல இருக்கிற டின்னுகள் எல்லாம் பிஸ்டின் இதெல்லாமே கூடுதலா அப்படித்தான் பாக்க கடையில பார்க்கும் வரைக்கும் அது பளபளப்பா இருக்கும். ஒரு நாள் வெட்டி போட்டு தூக்கி எறிஞ்சு கொடுக்க வழியில அடுத்த நாள் கரும்புள்ளி குத்தின மாதிரி இருக்கு. மூன்றாம் நாள் அது கருப்பாகவே இருக்கும், கருப்பண்டு கபிலமா மாறும். ரெண்டுமே பாதுகாப்பு பொருள்தான். இந்த முறையைத்தான் சொல்றது கல்வனைஸ் படுத்தலன்னு சொல்லி. அப்ப கல்வனைஸ் படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்யலாம். மின்னசயன தொடர்ல இருந்து கல்பனை படுத்தலுக்கு உகந்த உலோகத்தை தெரிவு செய்யலாம். அடுத்தது உலோக பிரித்தெடுப்பில், உலோக பிரித்தெடுப்பில், உலோக பிரித்தெடுப்பில், உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்ய முடியும். உலோக பிரித்தெடுப்பில் மின்வாயை தெரிவு செய்து கொள்ள முடியும். தூய்மையற்ற உலோகங்களிலிருந்து, அடுத்தது தூய்மையற்ற உலோகங்களிலிருந்து தூய்மையற்ற உலோகங்களில் இருந்து
உலோகத்தை பிரித்தெடுக்க முடியும். அதுக்கு எந்த மின்வாயை பயன்படுத்தணும் என்று தீர்மானிக்கலாம். உலோகத்தை பிரித்தெடுப்பதற்கு தூய்மையற்ற உலோகத்திலிருந்து உலோகத்தை பிரித்தெடுப்பதற்கு இப்ப இந்த இடத்துல Cu2+ மேல Pb2+ இருக்குதுன்றதாலதான் இந்த முறை பொருத்தமற்ற என்று கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மின்சாரத்தொடர்ல எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் அந்த முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். சரியா? Cu2+ தான் இதுல கேள்வியில முதல்ல மின்னிறக்கம் அடையும். இது ஒரு உலோகத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு உலோகத்தை பூச்சுற அந்த செயற்பாட்டை நாங்க முலாமுடலன்னு சொன்னாங்க, கல்வனைஸ் படுத்தலன்னு சொல்றோம். இப்ப உலோகங்களை வந்து ஒன்றோடு ஒன்று தொடுகையில வைக்க பொருத்தமான முறையில ஒழுங்குபடுத்தப்பட வேணும். இல்லையென்று சொன்னால் உலோகங்களுக்குள்ளே என்ன செய்யும், ஒன்று இன்னொன்று தாக்கத்தை தூண்டி விட்டு. சரியா? இப்ப இதுல இருந்து நீங்கள் இனி மின் ரசாயனம் தொடர்பான சகல கேள்விகளும் செய்யலாம். பாடம் முடிஞ்சுது, பயிற்சி தான் தேவை. மின் ரசாயனம் என்ற ஒரு விஷயம் இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நாங்கள் இனி பயிற்சியில பற்றி தான் கதைக்கலாம். நாங்கள் ஒரு கொஞ்ச நாளை கொஞ்சம் கேள்வியில் எடுத்து செய்வோம். ஒரு 3-4 கிளாஸ் கேள்வி செய்வோம். செய்து போட்டு பாஸ்ட் பேப்பர் செய்கிறேன் பாஸ்ட் பேப்பரை செய்வோம். இல்லை வேறு ஏதாவது கேள்வி செய்ய போறீங்களா அதை செய்வோம். சரிதான். நீங்கள் இனி என்ன சொல்றேன், ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு 100% எங்களால் கைகளை விடப்பட்ட ஆனா நீங்கள் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறீர்கள் என்றது உங்களோட சார்ந்த விஷயம்.